முக்கிய செய்திகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மீண்டும் மழை. குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கும் மழை நீரால் மக்கள் அவதி. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,30,00,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 52,32,00,000 எட்டியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் புதிதாக 720 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 758 பேர் குணமடைந்த நிலையில் 9 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தமிழகத்தில் தளர்வுகள் கூடிய ஊரடங்கு டிசம்பர் 15 வரை நீடித்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. தமிழகம் கேரளம் இடையே பொது போக்குவரத்து மீண்டும் அனுமதி. தெற்கு தாய்லாந்து கடற்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். 4ஆம் தேதி வடக்கு ஆந்திர தெற்கு ஒடிசா கடற்பகுதியை நெருங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். விதிகளை பின்பற்றாமல் பேனர் வைக்க அனுமதிக்க கூடாது. தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் ஓமைக்ரான் பரவல் இல்லை. உரிய முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல்.